ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் இந்த தகவல் வந்து ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்கும். பொது இடங்களுக்கு போனால் சமூக இடைவெளியை கடைபிடிங்க, வெளியில் போகும்போதெல்லாம் மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லி மக்களை வந்து அதிகாரிகள் அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி வாங்க விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கடந்த ஒரு சில நாட்கள் வந்து டெங்கு காய்ச்சல் ஒரு சைட்லேருந்து தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னும் தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு காய்ச்சலோட தாக்கத்திலையும் மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. டெங்கு காய்ச்சலில் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலால் வந்து கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேலே வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, வீட்டு தனிமையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே வந்து காய்ச்சலுக்குன்னு சொல்லி தனியாக படுக்க வசதிகள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் வந்து ரொம்பவும் தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 75 பேர்னு சொன்ன வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து இன்னும் அதிகமாக கூடும் சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம வெளியிடங்களுக்கு போகும்போது சமூக இடைவெளியை கடைபிடிங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததான் கைகளை வந்து சுத்தமாக கழுவுங்கன்னு சொல்லி அதிகாரிகளெல்லாம் அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் வந்து சீக்கிரமாக பரவும்னு சொல்லி அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த குழந்தைகளையும் கர்ப்பிணிகளும் வெளியில் போகும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட அறிகுறிகள் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை வலி இருக்கும், இடைவிடாது பயங்கரமான இருமல் இருக்கும், மூச்சு முட்டி இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், பசியின்மை, தூக்கமின்மை, வாந்தி, இதெல்லாம் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட அறிகுறிகள். கன்னியாகுமரி மக்கள் ரொம்பவும் கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது சமூக இடைவெளியை கடைபிடிங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் வந்து கைகளை சுத்தமாக கழுவுங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இல்லைன்னா வரும் நாட்களில் இதோட தாக்கம் வந்து ரொம்பவும் தீவிரமாக இருக்கும். உங்கள் யாருக்காவது காய்ச்சல் வந்துன்னா ரொம்பவும் கவனக்குறைவாக இருக்காதுங்க. ஆனால் போங்கயா, காய்ச்சல் தானே சரியாயிடும் சொல்லி கவனக்குறைவாக இருக்காதுங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எடுத்து காய்ச்சலை சரி பண்ணுறதுக்குள்ளே வழியை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.